الحمد لله الحمد لله الحمد لله الحمد لله الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أما بعد அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோடுமாகிய எல்லாமல்ல அல்லாவின் பேரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். அவனது சலாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் எங்கள் தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர்கள் தோழர்கள் முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் இந்த மஸ்ஜிதில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நம்முடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் எடுத்து நடக்கும்படி சொல்லியிருக்கிறார்களோ எல்லா விடயங்களையும் நமது வாழ்க்கையில எடுத்து நடக்கும்படி, அதே போன்று எதை விட்டும் நம்மை தவிர்த்து கொள்ளுமாறு கட்டளையிட்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்ட ஹராமான தடுக்கப்பட்ட எல்லா விஷயங்களை விட்டும் முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் நான் வசியம் செய்து கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று நாம் பார்க்கும் பொழுது அதே போன்று நம்முடைய காதுகளுக்கு அதிகமாக ஒவ்வொரு நாளும் கேள்விப்படக்கூடிய செய்திகள், அதே போல் அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று நாங்கள் மீடியாக்களில் கூட பார்க்கும் பொழுது எல்லா நாட்களிலும் தலைப்பு செய்தியாக வரக்கூடிய செய்திகள் ஒவ்வொரு பிரதேசங்களிலும் ஒவ்வொரு நாடுகளிலும் ஆங்காங்கே முஸ்லீம்கள் அவலப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். முஸ்லீம்களுடைய அவலநிலை என்ற தலைப்புகளை தான் நாங்கள் இன்று பிரதான செய்திகளாக மீடியாக்களிலே பார்த்து வருகிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் என்று பார்க்கிறோம் அதிகமான முஸ்லீம் நாடுகளிலே திட்டமிடப்பட்டு பல பிரச்சனைகள் உண்டாக்கப்பட்டு, அதாவது பல சேதங்கள் பல உயிர்களை, அதாவது அந்த முஸ்லீம் நாடுகளிலே கொலை செய்யப்படுவதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதே போன்று நாம் வாழக்கூடிய இந்தியா அதே போன்று இலங்கை நாடுகளிலே கூட சமீப காலமாக பல பிரச்சனைகளை முஸ்லீம்கள் முகம் கொடுத்து கொண்டு வருகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, மஸ்ஜிதுகள் தாக்கப்படுகிறது, அதே போன்று மதரசாக்கள் நல்ல முறை நடத்தப்பட இயலாத நிலைமை, அதே போன்று இன்று முஸ்லீம்களுடைய தனியார் சட்டங்களிலே கூட அவர்கள் பிரச்சனைப்படுத்தக்கூடிய அளவுக்கு முஸ்லீம்களுக்கு பல பிரச்சனைகள் கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி பிரச்சனைகள் வரும் பொழுது, சோதனைகள் வரும் பொழுது, கஷ்டங்கள் வரும் பொழுது ஒரு முஸ்லீமுடைய நிலை எப்படி இருக்க வேண்டும்? அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ஒரு வழிமுறை தான், அல்லாஹ்வுடைய ஒரு சுன்னத் தான். உலகத்திலே அல்லாஹ் மனிதர்களுக்கு கஷ்டங்களை கொடுக்கிறான், மனிதர்களுக்கு பல சோதனைகளை கொடுக்கிறான், அவர்களுடைய வாழ்நாளிலே கஷ்டங்களை அனுபவிப்பார்கள். ஆனால் யாரெல்லாம் அல்லாஹ்வை நம்பவில்லையோ, அல்லாஹ்வுடைய அல்லாஹ் ஏற்படுத்திருக்கக்கூடிய மறுமை நாளை நம்பவில்லையோ அவர்களுடைய பார்வை அதாவது வேறான பார்வையாகத்தான் இருக்கும். ஆனால் அல்லாஹ்வை நம்பியிருக்கக்கூடிய, அல்லாஹ்வை இறைவனாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய, மறுமையை நம்பியிருக்கக்கூடிய ஒரு மூமினுடைய ஒரு முஸ்லிமுடைய பார்வை ஈமானுடைய பார்வையாகத்தான் இருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான்,
ونبلوكم بالشر والخير فتنة وإلينا ترجعون. அல்லாஹ் சொல்கிறான், நாம் உங்களை கெட்ட விடயங்களை கொண்டும் சோதிப்போம். உங்களுடைய மனசுக்கு விரும்பாத, நீங்கள் எதிர்பார்க்காத, நீங்கள் எப்பொழுதும் விரும்பாத கெட்ட விடயங்களை கொண்டும் நாம் உங்களை சோதிப்போம். அதேபோல் நல்ல விடயங்களை கொண்டும் சோதிப்போம். உங்களுடைய மனதுக்கு படும் நல்ல விடயம்தான், உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட நலவுகளின் மூலமாகவும் உங்களுக்கு சோதனையை தருவான். ஏன் வயலினா துர்ஜாவும், இறுதியில் நீங்கள் எங்களின் பக்கம்தான் மீள வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் ஒரு வசனத்திலே சொல்கிறான், அஹசிபன் நாசு அய்யுத்ரகு அய்யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். மனிதர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா, இது மூமின்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான். அல்லாவை நம்பியிருக்கக்கூடிய இறை விசுவாசிகளை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் நம்பியிருக்கிற அவர் எண்ணிக்கொண்டிருக்கிறார்களா, நாம் ஈமான் கொண்டு விட்டோம், நாங்கள் மூமின்களாக இருக்கிறோம், நாங்கள் முஸ்லிம்களாக இருக்கிறோம், நாங்கள் அல்லாவை ஐந்து நேரம் தொழுகிறோம், எனவே நாம் சோதிக்கப்பட மாட்டோம், நாம் சோதிக்கப்பட மாட்டோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்களா. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், வலகது ஃபத்தன்னல்லதீன மின் கபலிஹிம், உங்களுக்கு முன்னால் இருந்தவர்களை நாங்கள் சோதித்தோம், அவர்களை நாங்கள் சோதித்தோம். எதற்காக வேண்டி, ஃபல யஅலமன்னல்லாஹு அல்லதீன ஸதகு வல யஅலமன்னல் காதிபீன். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உண்மையாளர்கள் யார், பொய்யானவர்கள் யார் என்பதை அறிந்து கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ் சோதிப்பான் என்று சொல்கிறான். ஈமானில் உண்மையானவர்கள், இஸ்லாத்திலே உண்மையானவர்கள், அல்லாவை உண்மையான முறையை நம்பக்கூடியவர்கள் யார், அல்லாவின் பக்கம் தேவை காணக்கூடியவர்கள் யார், ஈமானிலே பலவீனமானவர்கள், ஈமானிலே பொய்யானவர்கள், முனாஃபிகீன்கள், இதை பிரித்தறிவதற்காக வேண்டித்தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சோதிப்பான் என்று சொல்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அதே போன்று இன்னும் ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அம் ஹசிபுத்தும் அன் தத்ஹுருல் ஜன்னத, நீங்கள் முன்னால் வாழ்ந்த அந்த சமுதாயத்துக்கு எல்லாம் என்னென்ன சோதனைகளை கொடுத்தானோ அப்படிப்பட்ட சோதனைகளை அனுபவிக்காமலே, அந்த சோதனைகள் உங்களுக்கு வராமலே நீங்கள் இலகுவான முறையிலே சுவர்க்கம் செல்ல விரும்புகிறீர்களா, சுவர்க்கம் செல்ல நீங்கள் நினைக்கிறீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். அவர்களுக்கு எப்படிப்பட்ட சோதனை வந்தது தெரியுமா, மஸ்ஸத்ஹுமுல் பஸாஉ வஸ்ஸராஉ, அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுக்கு வறுமை வந்தது, அவர்களுக்கு அச்சமான சூழ்நிலை வந்தது, அவர்கள் பல விதங்களிலே சோதிக்கப்பட்டார்கள். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த அந்த நபிமார்கள், அந்த ரசூல்மார்களுடைய அந்த கவுன்களை பற்றி சொல்கிறான், அவர்களுடைய அந்த கூட்டத்தை பற்றி சொல்கிறான். அவர்கள் பல விதங்களிலே பல முறைகளிலே சோதிக்கப்பட்டார்கள். எதுவரைக்கும் தெரியுமா, வஸுல்ஸிலு ஹத்தா யகூல ரசூல் வல்லதீன ஆமனு மஅஹு மதா நஸ்ருல்லாஹி. எந்த அளவுக்கு அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள் தெரியுமா, அல்லாஹ் சொல்றான், அவர்கள் ஆட்டி படைக்கப்பட்டார்கள், அவர்கள் அந்த அளவு கடுமையாக சோதிக்கப்பட்டார்கள். அந்த ரசூலும் அந்தந்த காலங்களில் அனுப்பப்பட்ட அந்த இறை தூதர், அதே போன்று அவரை நம்பியிருக்கக்கூடிய மூமின்கள், அவர்கள் சொன்னார்கள், மதா நஸ்ருல்லாஹி, அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு எப்பொழுது வரும் என்று அவர்கள் சொன்னார்கள். மூமின்கள் மட்டுமல்ல, அந்த அப்பொழுது அனுப்பப்பட்ட இறை தூதர்கள் ரசூல்மார்கள் கூட சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய உதவி எப்பொழுது நமக்கு வரும். அல்லாஹ் சொல்கிறான், அல்லா இன்ன நஸ்ரல்லாஹி கரீம், அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய உதவி என்பது உங்களுக்கு சமீபமாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனங்களின் மூலமாக நமக்கு படிப்பினையை வைத்திருக்கிறார். நாங்கள் இந்த வசனங்களை நல்ல முறையிலே படிக்க வேண்டும், நல்ல முறையில் இந்த வசனங்களை மீட்டு அதாவது திரும்ப திரும்ப வாசிக்க வேண்டும், நம்முடைய உள்ளங்களுக்கு நாங்கள் உள்வாங்க வேண்டும். ஹப்பாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நுபுவத்துடைய அந்த ஆரம்ப காலகட்டம், அவர்கள் அந்த மக்காவிலே தங்களுடைய குடும்பத்துக்கு, அந்த மக்கா காபிர்களுக்கு, குறைஷிகளுக்கு அதாவது அல்லாஹ்வுடைய தீனை எடுத்து சொல்கிறார்கள். அல்லாஹ் ஒருவன் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய கலிமாவை அவர்களுக்கு சொல்கிறார்கள்.
அல்லாவை மட்டும்தான் நீங்கள் வணங்க வேண்டும். நீங்கள் வணங்கக்கூடிய சிலைகள் கடவுள்கள் அல்ல, அதை நீங்கள் வணங்கக்கூடாது என்ற அந்த தாவாவை அந்த மக்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்வைக்கிறார்கள். அந்த நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சோதிக்கப்படுகிறார்கள். அவர்களை நம்பிய அந்த சிறு கூட்டம் அந்த சஹாபாக்கள் சோதிக்கப்படுகிறார்கள். அந்த இறை நிராகரிப்பாளர்களின் மூலமாக அவர்கள் கஷ்டப்படுத்தப்படுகிறார்கள், துன்புறுத்தப்படுகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அதிலே சில சஹாபாக்கள் இருக்கிறார்கள். பிலால் ரலியல்லாஹு தஅலாவுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கும் பொழுது எந்த அளவு சோதிக்கப்பட்டார்கள். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஅலாவுக்கு எந்த அளவு கஷ்டப்பட்டார்கள். அதே போன்று அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு தஅலாவுக்கு எந்த அளவு சோதிக்கப்பட்டார்கள். ஹப்பாப் ரலியல்லாஹு தஅலாவுக்கு எந்த அளவு கஷ்டப்படுத்தப்பட்டார்கள். கஷ்டம் தாங்க முடியாது. அன்புக்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலையுடன் அந்த காபாவுக்கு முன்னாலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஹப்பாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வந்து கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வுடைய உதவிக்காக வேண்டி நீங்கள் பிரார்த்தனை செய்யக்கூடாதா? அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு எப்பொழுது வரும் என்று கேட்கிறார்கள். யாரிடத்திலே கேட்கிறார்கள்? அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட அல்லாஹ்வுடைய வஹி, அல்லாஹ்வுடைய செய்தி ஒவ்வொரு நாளும் இறங்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு எப்பொழுது வரும்? நீங்கள் அல்லாஹ்விடத்திலே உதவி கேட்க வேண்டாமா? அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டாமா? அன்புக்குரிய சகோதரர்களே, சொல்கிறார்கள், காபிர்கள் எங்களை கஷ்டப்படுத்துகிறார்கள், துன்புறுத்துகிறார்கள், பாலைவன அந்த சுடு மலையிலே நம்மை புரட்டி இருக்கிறார்கள், அதே போன்று இரும்புகளை காய்ச்சி நம்முடைய மேனிலே சூடு போடுகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நானும் நீங்களும் அதாவது இந்த நேரத்திலே நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். என்ன தெரியுமா? இப்படிப்பட்ட சோதனை நமக்கு வந்திருக்கிறதா? இப்படிப்பட்ட சோதனை நாங்கள் சந்தித்திருக்கிறோமா? நம்முடைய குடும்பம் இப்படிப்பட்ட சோதனைகளை சந்தித்திருக்கிறதா? அன்புக்குரிய சகோதரர்களே, ஹப்பாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்வார்கள், அல்லாஹ்வின் தூதரை நமக்கு தாங்க முடியாது, அல்லாஹ்வுடைய உதவி பெற வேண்டும், நீங்கள் எல்லா விதத்திலும் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொல்வார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சரி தோழர்கள் கஷ்டப்படுகிறார்கள், இந்த அளவு துன்புறுத்தப்படுகிறார்கள், சோதிக்கப்படுகிறார்கள், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தோம் செய்வோம் என்று உடனே பிரார்த்தனை செய்யவில்லை. முதலாவதாக அந்த தோழர்களுக்கு ஒரு விஷயத்தை, ஒரு நல்ல ஒரு விடயத்தை முன்வைக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமூகம், அந்த இறை தூதர்களுடைய காலம் எப்படிப்பட்ட காலம் தெரியுமா? நபி அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்தினால், அல்லாஹ்வை அனுப்பப்பட்ட ரசூலை ஏற்றுக்கொண்ட ஈமான் கொண்ட ஒரே காரணத்தினால் என்ன செய்வார்கள் தெரியுமா? அந்த காபிர்கள் அவர்கள் குழிகளை தோண்டி ஈமான் கொண்ட மக்களை அந்த குழியிலே நட்டுவார்கள். அதற்கு பின்னால் அதாவது மரம் அறுக்கக்கூடிய பெரும் வாளை கொண்டு வந்து அவர்களுடைய தலையிலே வைக்கப்படும். சொல்வார்கள், உங்களுடைய ஈமானை விட்டுவிடுங்கள், நீங்கள் அல்லாஹ்வை நம்புவதை விட்டுவிடுங்கள், இந்த ரசூலை நீங்கள் நிராகரித்து விடுங்கள் என்று சொல்லப்படும். ஆனால் அவர்களுடைய ஈமான் தளரவில்லை, அவர்களுடைய ஈமான் உறுதியாக இருந்தது. தலையிலே அதாவது வால் வைக்கப்பட்டிருக்கிறது, நிலத்திலே அவர்கள் அதாவது புதைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் மறுத்தார்கள், நாம் அல்லாஹ்வைத்தான் நம்பியிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இரண்டாக பிளக்கப்பட்டார்கள் அந்த சமூகம். அல்லாஹ்வை நம்பிய ஒரே காரணத்தினால், அல்லாஹ்வுடைய தீனிலே உறுதியாக இருந்த ஒரே காரணத்தினால் இரண்டாக பிளக்கப்பட்டார்கள். அன்புக்குரிய சகோதரர்கள், அது மட்டுமல்ல, இன்னும் எப்படிப்பட்ட கஷ்டங்களுக்கு அவர்கள் அதாவது உள்வாங்கினார்கள் தெரியுமா? இரும்பினால் வாரக்கூடிய அந்த சீப்புகளை கொண்டு வருவார்கள், அதை கொண்டு வந்து அவர்களுடைய அதாவது உடம்பை சீவப்படும். அன்புக்குரிய சகோதரர்களே, அவர்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா மாமிசமும் வெளிவந்துவிடும். எதுவரைக்கும் தெரியுமா? அவர்களுடைய எலும்புகளுடைய அவர்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய முட்களுடைய வெண்மை தெரியும் அளவுக்கு அவர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அவர்களுடைய ஈமான் கொஞ்சம் கூட தளரவில்லை, ஈமானிலே உறுதியானவர்களாக மரணித்தார்கள். சொல்லிட்டு ஹப்பாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், என்ன தெரியுமா? வலாகின்னக்கும் தஸ்தாஜிலூன். அன்புக்குரிய சகோதரர்களே, வருஷ கணக்கா காபிர்களின் மூலமாக துன்புறுத்தப்படுகிறார்கள்,
நபி அவங்க சொல்றாங்க, வலாக்கின்னக்கும் தஸ்தாஜிலோன், மக்களே நீங்கள் அவசரப்படுகிறீர்கள், நீங்கள் அவசரப்படுகிறீர்கள் என்று சொல்கிறார்கள், பொறுமையாக இருக்குமாறு சொல்கிறார்கள். ஏன் நபி அவர்கள் சொன்னார்கள், உதவி செய்வது நம்முடைய கட்டாய கடமை என்று சொல்கிறான். உதவி செய்வது எங்களுடைய கட்டாய கடமை என்று அல்லாஹ் சொல்கிறான். அன்புக்குரிய சகோதரரே, ஒரு தடவை உமர் பின் கத்தாப் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் ஹப்பாப் ரழியல்லாஹு தஆலா அவருடைய மேனியை பார்க்கிறார்கள். அந்த சூடு போடப்பட்ட அந்த காயத்தை கண்டு, அவர்களுடைய மேனுடைய அந்த அவநிலையை கண்டு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுது விடுகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த அளவு கஷ்டப்படுத்தப்பட்டார்கள். ஒரு முஸ்லிம் இப்படிப்பட்ட சோதனைகள் வரும் பொழுது, நாம் இன்று நம்முடைய பார்வையில் எதையெல்லாம் சோதனை என்று சொல்கிறோமோ, இப்படிப்பட்ட சோதனைகளை நாங்கள் காணும் பொழுது ஒரு மூமினுடைய நிலைமை எப்படி இருக்க வேண்டும், ஒரு முஸ்லிமுடைய உள்ளம் அவருடைய ஈமான் எப்படி இருக்க வேண்டும்? அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று நாங்கள் நிறைய பேரை பார்க்கிறோம், என்ன தெரியுமா, ஒவ்வொரு நாளும் எலுமினோட இதைத்தான் பார்க்கிறது. வாட்ஸ்அப்ல ஏதாவது மெசேஜ் வந்திருக்கா, என்ன செய்யறது, அந்த பிரச்சனை இங்க பிரச்சனை, அந்த நாடுகள்ல இப்படி முஸ்லீம்கள் பாதிக்கப்படுகிறார்கள், என்ன செய்யறது, அவங்களை துவா கேட்கறதும் இல்ல, இவரு அதாவது தொழுறதும் இல்ல. அன்புக்குரிய சகோதரர்களே, என்ன செய்யறது, அடுத்தவர்களுக்கு சியார் பண்றது, தூக்கத்துக்கு போகும் வரைக்கும் இதுதான் அதிகமான முஸ்லீம்களுடைய வேலைகளாக இருக்கிறது. ஏதாவது மீடியாக்களை பார்த்து கொண்டே இருப்பது, தங்களுக்கு வரக்கூடிய எல்லா மெசேஜ்களையும் அது உண்மையோ பொய்யோ அதை தீர விசாரிப்பதில்லை, அடுத்தவர்களுக்கு சியார் செஞ்சிருவார்கள். அன்புக்குரிய சகோதரர்கள், இதனுடன் நின்று விடுவார்கள். ஆனால் அடுத்த கட்டம் நாம் என்ன செய்ய வேண்டும், இஸ்லாம் நமக்கு என்ன வழிகாட்டுகிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிகாட்டுதல் என்ன என்பதை மறந்து விடுகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவதாக ஃபித்னாக்களை விட்டும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தெரிவித்தார்கள். முதலாவது வழிமுறை, இப்படிப்பட்ட சோதனைகள் வரும் பொழுது நாம் அல்லாஹ்விடத்திலே இந்த சோதனைகளை விட்டு நாம் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், தஅவது பில்லாஹி மினல் ஃபிதன், அல்லாஹ்வினால் அதாவது உங்களுக்கு அனுப்பக்கூடிய அந்த சோதனைகளை விட்டும் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு கேட்டுக்கொள்ளுங்கள், அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு கேட்டுக்கொண்டே இருங்கள் என்று சொல்கிறார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நாம் ஒவ்வொரு தொழுகையிலும் கடைசி அத்தஹியாத், அந்த கடைசி அத்தஹியாத்திலே நாம் அத்தஹியாத்தை தஷஹுதை ஓதியதன் பின்னால் நமக்கு அழகான ஒரு பிரார்த்தனையை கற்று தருகிறார்கள். என்ன பிரார்த்தனை தெரியுமா, அல்லாஹும்ம இன்னி ஆவுது பிக்க மின் அதாபி ஜஹன்னம் வ மின் அதாபில் கபரி, என்ன தெரியுமா, யா அல்லாஹ், நான் உன்னிடத்திலே நரகத்தை விற்றும் பாதுகாப்பு தேடுகிறேன், கபருடைய வேதனையை விற்றும் பாதுகாப்பு தேடுகிறேன். எப்ப நாங்க தொழுகையில ஃபர்லான தொழுகையா இருக்கலாம், சுன்னத்தான நஃபிலான தொழுகையா இருக்கலாம், ஒவ்வொரு தொழுகையை நாங்கள் நிறைவு செய்வதற்கு முன்னால், சலாம் கொடுப்பதற்கு முன்னால் நாம் இந்த பிரார்த்தனையை எல்லாவற்றிலே கேட்க வேண்டும், நரகத்தை விற்றும் பாதுகாப்பு தேட வேண்டும், கபருடைய வேதனையை விற்றும் பாதுகாப்பு தேட வேண்டும். அடுத்ததாக என்ன தெரியுமா, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத், உலகத்துடைய சோதனைகள் மரணத்துடைய சோதனைகளை விட்டும் நான் பாதுகாப்பு தருகிறேன், உலக வாழ்க்கையிலே நமக்கு ஏற்படக்கூடிய சோதனையை விட்டும் நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தருகிறேன், மரணத்துக்கு பின்னால் வரக்கூடிய சோதனைகளை விட்டும் நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தருகிறேன், வமின் ஷர்ரில் ஃபித்னத்தில் தஜ்ஜால், தஜ்ஜாலுடைய ஃபித்னாவை விட்டும் பாதுகாப்பு தருகிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பிரார்த்தனை, இந்த துவா நம்மிலே எத்தனை பேருக்கு பாடம். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் மீடியாக்களிலே அதாவது பிஸியாக இருக்கிறோம், அந்த செய்திகளிலே பரபரப்பாக இருக்கிறோம், ஆனால் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வது என்பது இல்லை, அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய மறந்து விடுகிறோம். நம்முடைய எத்தனை பேருக்கு இந்த பிரார்த்தனை பாடம், நாம் ஒவ்வொரு தொழுகையிலும் இந்த பிரார்த்தனை நாங்கள் ஓதி வருகிறோமா? அன்புக்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், பாதிரு பில் அமாலி ஃபிதனன், உங்களுக்கு சோதனை காலம் வந்துவிட்டால் நன்மைகளின் பக்கம் திரையுங்கள் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்வை வழிபடுவதின் பக்கம், நன்மைகளை செய்வதின் பக்கம் நீங்கள் விரையுங்கள் என்று சொல்கிறார்கள். ஏன் தெரியுமா, ஒரு காலம் வரும், எப்படிப்பட்ட சோதனை தெரியுமா, இரவை போன்று இருக்கும் என்று சொல்கிறார்கள், கடுமையான இரவை போன்று சோதனைகள் நிரம்ப காணப்படும் என்று சொல்கிறார்கள். அந்த நேரத்தில் யுஸ்பிஹுர் ரஜுலு முஃமினன்,
ஒரு மனிதன் காலை நேரத்திலே மூமினாக இருப்பான், வயும் ஸ்ரீ காஃபிரா, மாலை நேரம் வந்தவுடன் காஃபிராக விடுவான். இன்னும் ஒரு மனிதன் சொல்கிறார்கள், மாலை நேரத்திலே மூமினாக இருப்பான், காலை நேரம் வந்து விட்டால் அவன் காஃபிராக விடுவான். யபி உதீனஹு பி அரதின் மினத் துன்யா, துனியாவுடைய காரணத்துக்காக வேண்டி, துனியாவுடைய நலனுக்காக வேண்டி, இந்த சொற்ப இன்பங்களுக்காக வேண்டி மார்க்கத்தை விற்று விடுவான் என்று சொல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, எப்படிப்பட்ட வழிகாட்டுதல் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சோதனைகள் வரும் பொழுது, கஷ்டங்கள் வரும் பொழுது நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும், நன்மைகளின் பக்கம் விரைய வேண்டும். நபி அவர்கள் இன்னும் ஒரு ஹதீஸை சொல்கிறார்கள், அல் இபாதத்து ஃபில் ஹர்ஜி கஹிஜ்ரத்தின் இலைய சொல்கிறார்கள், சோதனை காலங்களிலே கடுமையான சோதனைகள் வரும் பொழுது, மூமின்களுக்கு முஸ்லீம்களுக்கு கஷ்டங்கள் வரும் பொழுது, அப்படிப்பட்ட காலத்திலே வணக்கம் செய்வது, இபாதத் செய்வது எப்படிப்பட்ட நன்மைகள் உங்களுக்கு தெரியுமா? அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா எப்படிப்பட்ட நன்மைகள் உங்களுக்கு தருவான் தெரியுமா? கஹிஜ்ரத்தின் இலைய, ஒரு மனிதர் என்னுடைய காலத்திலே என்னை நோக்கி ஹிஜ்ரத் வந்தால், எந்த அளவு நன்மை கிடைக்குமோ, ஹிஜ்ரத்துடைய நன்மை கிடைக்குமோ, அந்த அளவு சோதனை காலங்களிலே ஒரு மூமின் நன்மை செய்தால், ஈமானிலே உறுதியாக இருந்தால், அல்லாஹ்வுடைய கடமைகளிலே அதாவது நல்ல முறையிலே நிறைவேற்றினால், அதிகமாக நன்மை செய்தால், ஹிஜ்ரத்துடைய நன்மையை அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா வழங்குவார் என்று சொல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் நன்மைகளிலே ஆர்வம் கொள்கிறோமா? நன்மைகளை நாங்கள் ஆசை கொள்கிறோமா? அன்புக்குரிய சகோதரர்களே, சோதனை சோதனை என்று சொல்கிறோம், நம்மை காப்பாற்ற நம்மை பாதுகாக்க யாரும் இல்லை என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள். முஸ்லீம்கள் சொல்கிறார்கள், நாலா புறத்தில் சோதனை வந்திருக்கிறது, முஸ்லீம்களை பாதுகாப்பதற்கு யாரும் இல்லை என்று சொல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இது இவர் அதாவது உண்மையான உள்ளத்தால் நம்பிக்கை வைத்து சொன்னால் அது குஃபுருக்கு கொண்டு போய் சேர்த்து விடும். ஏன், இவன் அல்லாவே மறுத்து விடுவான். ஏன், அல்லாஹுக்கு சுபஹான சொல்கிறான், நாம் பாதுகாக்கிறோம், முஸ்லீம்களை பாதுகாப்பது நம்முடைய கடமை என்று சொல்கிறான். எனவே இவன் சொல்கிறான், நம்மை பாதுகாப்பதற்கு யாரும் இல்லை, நம்மை பாதுகாப்பதற்கு யாரும் இல்லை என்று சொல்கிறான். அன்புக்குரிய சகோதரர், அல்லாஹுக்கு சுபஹான சொல்கிறான், வஸ்தஈனு பிஸ்ஸபரி வஸ்ஸலா, வஸ்தஈனு பிஸ்ஸபரி வஸ்ஸலா, தொழுகையை கொண்டு பொறுமையை கொண்டு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள், பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுங்கள் என்று சொல்கிறார்கள் சொல்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்தார்கள் தெரியுமா? இதா ஹஸபஹு அம்ருன் ஸல்லா, ஒரு கஷ்டமான நிலைமை வந்து விட்டால், ஒரு சோதனையான ஒரு நிலைமை ஏற்பட்டு விட்டால், நபி அவர்கள் முதலாவது செய்யக்கூடிய விதம் தெரியுமா? ஸல்லா, தொழுவார்கள், தொழுவார்கள். அதே இன்னமொரு அறிவிப்பிலே வந்திருக்கிறது, இதா ஹஸபஹு அம்ருன், கஷ்டமான ஒரு சோதனையான நிலைமை ஏற்பட்டால், ஃபஸியா இல ஸலாத்தி, தொழுகையின் பக்கம்தான் விரைவார்கள், தொழுகையின் பக்கம்தான் விரைவார்கள். நாம் எதன் பக்கம் விரைகிறோம்? டிவியில நியூஸ் போட்டிருக்கிறானா, அல்லது மீடியாக்கள் நியூஸ்கள் வந்திருக்கிறதா, இதன் பக்கம்தான் நாங்கள் விரைந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் செய்திகளை பார்ப்பதற்கு, இன்னும் செய்திகளை அதாவது தோண்டி பார்ப்பதற்கு தான் நம்முடைய கவனம், நம்முடைய விரைவு செல்கிறது. ஆனால் நபி அவர்களுடைய வழிகாட்டுதல் என்ன? சோதனைகள் வரும் பொழுது, கஷ்டங்கள் வரும் பொழுது, ஃபஸியா இல ஸலாத்தி, தொழுகையின் பக்கம் விரைவார்கள் என்று சஹாபாக்கள் சொல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நம்முடைய தொழுகை நிலைமை எடுத்துக்கொண்டால் அதோ கதிதான். இன்று அதிகமான முஸ்லிம்கள், அதாவது நாம் எல்லா நாடுகளை எடுத்துக்கொண்டாலும், ஒட்டுமொத்த முஸ்லிம்களுடைய சனத்தொகையில் எத்தனை சதவீதம் தொழுகிறார்கள், கடமையான தொழுகையை தொழுகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, முதலாவது நாம் ஊரை பார்ப்பதற்கு முன்னால், நாடுகளை பார்ப்பதற்கு முன் நம்முடைய வீட்டுடைய நிலைமையை பார்க்க வேண்டும். நம்முடைய வீட்டிலே நாங்கள் 10 பேர் இருக்கிறோமா, அல்லது 6 பேர் இருக்கிறோமா? 10 பேரில் 6 பேரில் எத்தனை பேர் தொழுகிறார்கள்? நம்முடைய மனைவி தொழுகிறாரா? நம்முடைய பிள்ளைகள் தொழுகிறார்களா? நம்முடைய பெற்றோர்கள் தொழுகிறார்களா? அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த கவலையே இல்லை, இந்த கவலையே இல்லை. நிறைய சகோதரர்களை பார்த்தீங்கன்னு சொன்னா தொழுவதே இல்லை, கேட்டா சொல்லாம தொழுவதற்கு நேரம் இல்லை, தொழுவதற்கு நேரம் இல்லைன்னு சொல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு செய்தி, அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி அவர்கள் சொல்கிறார்கள், இந்த மறுமை நாள் ஏற்படுவதற்கு முன்னால் முஸ்லீம்களுக்கும் யூதர்களுக்கும் ஒரு போர் ஏற்படும். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த காலம் வந்து விட்டால்
முஸ்லிம்களுடைய ஈமான் பூரணமாக இருக்கும். இந்த ஹதீஸிலே சொல்கிறார்கள், முஸ்லிம்களுக்கும் யூதர்களுக்கும் யகூதிகளுக்கும் ஒரு போர் ஏற்படும். அன்புக்குரிய சகோதரர்களே, யூதர்கள் எல்லாம் முஸ்லிம்களை விட்டு விரண்டோடுவார்கள். எப்படி தெரியுமா? மரங்களுக்கும் கற்களுக்கு பின்னால் போய் ஒழித்துக் கொள்வார்கள். அந்த நேரத்திலே நபி அவர்கள் சொல்வார்கள், ஒவ்வொரு கல்லும் பேசும், ஒவ்வொரு மரமும் பேசும், யா அப்துல்லா, யா முஸ்லிம், பேசி சொல்லும், தால் ஃபக்துலுஹு, அதாவது எனக்கு பின்னால் ஒரு யூதன் ஒளிந்திருக்கிறான், இங்கே வந்து இந்த யூதனை கொண்டு விடு என்று ஒவ்வொரு முஸ்லிமை பார்த்து மரமும் கல்லும் மண்ணும் பேசும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். இது எப்ப? மூமின்கள் ஈமானிலே உறுதியாக இருக்கக்கூடிய காலம். அன்புக்குரிய சகோதரர்களே, நான் இந்த ஹதீஸையே ஞாபகப்படுத்தினேன் தெரியுமா? ஒரு டெலிவிஷன், ஒரு தொலைக்காட்சி நேர, அதாவது ஒரு நேர்காணலிலே ஒரு இஸ்ரேல் சேர்ந்த ஒரு பெண், அதாவது அமைச்சரிடத்திலே கேட்கப்படுகிறது, இந்த ஹதீஸை ஞாபகப்படுத்தப்படுகிறது, இப்படி முகமது நபி சொல்லிருக்கிறார், நீங்கள் இதை நம்புகிறீர்களா? யார்கிட்ட கேட்கப்படுது? ஒரு யூத பெண்மணியிடத்திலே கேட்கப்படுகிறது. அவள் சொன்னால், நிச்சயமாக இது நடக்கும், இது நிச்சயமாக நடக்கும், நான் இதை நம்புகிறேன் என்று சொல்கிறாள். ஆனா திரும்ப கேட்கிறாங்க, எப்ப நடக்கும்? அவள் சொன்னால், இப்ப நிச்சயமாக நடக்காது. இப்ப இந்த காலகட்டத்தில் இப்படி முஸ்லிம்களுக்கு ஒரு உதவி நிச்சயமாக நடக்காது என்று சொல்கிறாள். ஏன் தெரியுமா? அவ திரும்ப சொல்றான், தொடர்ந்து, எப்பொழுதும் முஸ்லீம்கள் எல்லாம், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லீம்களும் ஜும்மாவுடைய தொழுகைக்கு எப்படி ஆர்வமாக கூட்டமாக மஸ்ஜிதுக்கு வருவார்களோ, அதே கூட்டம், அதே ஆர்வத்துடன், அதே அல்லாஹ்வுடைய நன்மை எதிர்பார்த்தவர்களாக ஃபஜ்ருடைய தொழுகைக்கு வருவார்களோ, அந்த நேரத்திலே முஸ்லீம்களுக்கு இப்படிப்பட்ட உதவி கிடைக்கும் என்று சொல்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, எந்த அளவு விளங்கி வைத்திருக்கிறார்கள்! நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் சல்லல் ஃபஜ்ர ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லா, யார் சுபஹுடைய தொழுகையை தொழுகிறாரோ அவர் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிலே இருக்கிறார். யாரெல்லாம் சுபஹுடைய தொழுகையை தொழுகிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிலே இருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று முஸ்லிம் உலக நாடுகளிலே முஸ்லிம்கள், நம்முடைய பிரதேசங்களிலே முஸ்லிம்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நமக்கு பாதுகாப்பு இல்லை, நமக்கு பாதுகாப்பு இல்லை, நமக்கு உதவி இல்லை என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, ஆனால் அவர்கள் சுபகு தொழுகிறார்கள் என்று பார்த்தால், 100க்கு 90 விதமானவர்கள் சுபகுடைய தொழுகை இல்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, நம்முடைய வீட்டில் நாங்கள் 10 பேர் இருக்கிறோம், 10 பேரும் சுபகு தொழுகை என்று சொன்னால் நம்முடைய வீட்டுக்கு எங்கே பாதுகாப்பு வரப்போகிறது? வீட்டில் இருக்கக்கூடிய உள்ளங்களுக்கு எப்போது நிம்மதி வரப்போகிறது? அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா சொல்கிறான், அலா பிதிக்ரில்லாஹி ததுமைன்னுல் குலூப், அல்லாஹ்வை நினைவுகூறுவதன் மூலமாகத்தான், அல்லாஹ்வை வணங்குவதன் மூலமாகத்தான், அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதன் மூலமாகத்தான் உள்ளங்கள் அமைதி பெறும் என்று சொல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நமக்கு சாதகமான அரசாங்கம் வரலாம், ஆனால் அதை நான் நம்ப முடியாது. யாரெல்லாம் அரசாங்கத்திலே வரலாம், அதாவது அரசு தலைவர்கள் வரலாம், நாங்கள் அவர்களை நம்பக்கூடாது என்று அதிகமான முஸ்லீம் என்ன எதிர்பார்க்க தெரியுமா? அவன் வந்தா முஸ்லீம்களுக்கு பிரச்சனை, இவன் வந்தா முஸ்லீம்களுக்கு பிரச்சனை இல்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நாட்டம் இருக்கிறது, நாம் அப்படி நாங்கள் முடிவு செய்யக்கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களே, யாரு வந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் வந்தால் பிரச்சனை வந்துதான் தீரும். அதே போன்று முஸ்லீம்களுக்கு மூமின்களுக்கு சோதனை ஏற்படுத்துவது அல்லாஹ்வுடைய ஒரு சுண்ணாவாக இருக்கிறது, அல்லாஹ்வுடைய வழிமுறையாக இருக்கிறது. அப்படி சோதனை வரவில்லை என்று சொன்னால் அல் குர்ஆன் பொய்யாகிவிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் பொய்யாகிவிடும். என அன்புக்குரிய சகோதரர்களே, சோதனைகள் வரும் பொழுது நாங்கள் ஈமானிலே உறுதியாக இருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே அதிகம் அதிகமாக நாங்கள் துஆ செய்ய வேண்டும், பாதுகாப்பு தேட வேண்டும், அமல்களை நாங்கள் விரைய வேண்டும். நம்மிடத்தில் என்னென்ன தவறுகள் இருக்கிறதோ, வணக்க வழிபாடுகளில் எந்த அளவு குறைவு இருக்கிறதோ, பொடுபோக்கு இருக்கிறதோ, நான் அப்படிப்பட்ட எல்லா பொடுபோக்குகளையும் சீர் செய்து நாங்கள் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்க வேண்டும், அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேட வேண்டும். எல்லாம் அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து நஹலுடைய 112வது வசனத்திலே அழகான ஒரு செய்தியை நமக்கு படிப்படியாக சொல்கிறான். வதரபல்லாஹு மஸலன் கரியதன் கானத் ஆமினதன் முத்மைன்னதன். அல்லாஹ் சொல்கிறான், ஒரு ஊரை, ஒரு நகரத்தை உதாரணமாக நமக்கு சொல்கிறான். எப்படிப்பட்ட ஒரு தெரியுமா? ஆமினதன், அந்த ஊர் அமைதியான ஊராக இருந்தது. அந்த ஊரிலே வசித்த எல்லா மக்களும் மன நிம்மதியாக வாழ்ந்து கொண்டார்கள். எந்த ஒரு பிரச்சனையோ எந்த ஒரு டென்ஷனோ இல்லை. அந்த ஒரு நிம்மதியாக அமைதியாக ஊரே வாழ்ந்து கொண்டிருந்தது. யாத்திஹா ரிஸ்குஹா ரகதம் மின் குல்லி மக்கான், எல்லா பிரதேசங்களிலும் அவர்களுக்கு உணவுகள் வந்து குவிந்தன. அந்த அளவுக்கு எல்லா அல்லாஹ்வுடைய நியமத்துகளை முழுமையாக அந்த ஊர் அனுபவித்துக் கொண்டிருந்தது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய நியமத்துகளுக்கு அவர்கள் மாற செய்தார்கள், நன்றி மறந்தார்கள், அல்லாஹ்வுடைய நியமத்தை நிராகரித்து வாழ்ந்தார்கள். அல்லாஹ் என்ன செய்தான் தெரியுமா? அல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், ஊர் முழுமையாக நிம்மதியாக இருந்தது, சந்தோஷமாக வாழ்ந்தார்கள், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அல்லாஹ்வுடைய எல்லா நியமத்துகளையும் அவர்கள் அனுபவித்துக் கொண்டார்கள், ஆனால் அல்லாஹ்வை மறந்தார்கள், அல்லாஹ்வுடைய நியமத்தை மறந்தார்கள். என்ன செய்தான் தெரியுமா? அல்லாஹ் அவர்களுக்கு பசியை, பட்டினியை ஏற்படுத்தினான். அல்லாஹ் சொல்றான், பட்டினி என்ற ஆடையை அவர்களுக்கு அனுபவிக்க செய்தான். அச்சம், பயம், திடுக்கம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆடையை அவர்களுக்கு அணிவித்தான் என்று சொல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, ஏன் அல்லாஹ்வுடைய நியமத்தை மறந்தவர்களாக வாழ்ந்தார்கள்? அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் இவ்வளவு காலமும் நம்முடைய பிரதேசங்களிலே, நம்முடைய ஊரிலே நாங்கள் பாதுகாப்பான முறையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் இன்று பார்க்கிறோமே, முஸ்லிம் நாடுகளிலே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் போன்று நம்முடைய நாடுகளில் நாங்கள் சிறுபான்மையினர்களாக வாழ்ந்தாலும் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் இல்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, பாதுகாப்பான சூழல் இருக்கிறது. பாதுகாப்பான சூழல் என்பது அல்லாஹ்வுடைய அளப்பெரிய நியமத்தாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அஸ்பஹ மின்கும் ஆமினன் ஃபீ ஸிர்பிஹி, ஒரு மனிதன் காலை நேரத்தை அடையும் பொழுது அவனுடைய அணுகக்கூடிய வீடு, அணுகக்கூடிய அந்த சூழல் பாதுகாப்பான சூழலாக இருக்கிறது. எந்த ஒரு அதாவது பிரச்சனையோ, எந்த ஒரு அதாவது அச்சுறுத்தல்களோ இல்லை என்று சொன்னால், பாதுகாப்பான சூழலை வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால், அது மட்டுமல்ல, முஆஃபா ஃபீ பதனிஹி, அவன் உடம்பிலே நல்ல ஆரோக்கியமும் இருக்கிறது. இந்தஹு கூத்து யௌமிஹி, அவனுக்கு போதுமான உணவுகளும் அவனுக்கு இருக்கிறது என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபக அன்னமா ஹீஸத் ஹீஸதுத் துன்யா லஹு பிஹதாஃபிரிஹா, இந்த உலகம் முழுக்க அவனுக்கு கிடைத்தது போன்று. அன்புக்குரிய சகோதரர், பாதுகாப்பான சூழல், உடம்பிலே நல்ல ஆரோக்கியம், நாம் உண்பதற்கு நமக்கு போதுமான வசதி வாய்ப்பு. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படிப்பட்ட எல்லா வசதி வாய்ப்புகளும் நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், ஆனால் அல்லாஹ்வை மறந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்டவர்களை சோதிப்பான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் சோதனைகள் வரும் பொழுது, இப்படியான நிலைமைகள் வரும் பொழுது, அதற்கு பின்னாலே நாங்கள் சென்று கொண்டிருக்காமல், அதே துருவி துருவி தேடிக் கொண்டிருக்காமல், நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும். நம்முடைய உள்ளம் கவலைப்பட வேண்டும். நம்முடைய ஈமான் அதிகரிக்க வேண்டும். எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையின் பக்கம் விரைவார்களோ, அதிகமாக தொழுவார்களோ, அதிகமாக தொழுது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவார்களோ, அப்படி நாங்கள் தொழக்கூடியவர்களாக மாற வேண்டும். ஈமானிலும் சாலிகான அமலிலும் நாங்கள் போட்டி போட வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படிப்பட்ட சூழ்நிலையை நம் அனைவருக்கும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். Alhamdulillah.